ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழமுதம். பெரும்பாலான குடும்பத்தில் பித்ருக்களுக்கான காரியம், திதி, தர்ப்பணம் மற்றும் பூஜைகள் செய்யும் போது கணவன் மனைவி இருவரும் ஒன்றாக அமர்ந்து செய்யும் வழக்கம் இருந்து வருதுங்க. பொதுவா பெண்கள் நேரடியாக தர்ப்பணம் திதியோ கொடுப்பது வழக்கத்தில் இல்லை. ஆனா ராமாயணத்தில் கூட ஒரு முறை தசரதருக்கு ஸ்ரீராமர் அமாவாசைக்கு திதி கொடுக்கும் சமயம் ராமர் வருவதற்கு காலதாமதம் ஆனதால் அமாவாசை திதி முடிவடைவதற்கு திதி கொடுத்து விட வேண்டும் என்ற காரணத்தால் சீதா பிராட்டியே அதை செய்து விட்டதாக புராணங்கள் சொல்லுதுங்க. தசரதரும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டதாக வரலாறு சொல்லுது. தர்ப்பணம் என்பது நமது பித்ருக்களை நம் வீட்டிற்கு வரவழைத்து அவர்களின் ஆசீர்வாதங்களை பெறுவதே ஆகுங்க. வம்சாவளி தத்துவப்படி ஆண்கள் தன் மகனின் மகன், அவனின் மகனின் மகன், இப்படியாக ஏழு தலைமுறை வரைக்கும் பிதர்களின் ஆசீர்வாதம் தொடருங்க. ஆனா மகளின் வழி குழந்தைகளுக்கு இது கிடைக்காது. எனவே ஆணின் விந்துவே ஒரு உயிரை உற்பத்தி செய்துங்க. இதன்படித்தான் வம்சம், குடும்பம், வழி, கோத்திரம், சூத்திரம் உற்பத்தி ஆகுது. எனவே பித்ரு தர்ப்பணங்களை ஆண் வழி சந்ததியினரே செய்ய இடம் இருக்குங்க. ஆனா கணவனை இழந்த பெண்கள் தாராளமாக தர்ப்பணம் செய்யலாங்க. அதுவும் எதுவரை என்றால் அந்த பெண்ணின் மகன் வளர்ந்து தர்ப்பண காரியங்களை ஏற்று நடத்தும் வரைக்கும் தான். மகன் இல்லாத விதவை பெண்கள் அவர்கள் உயிர் விடும் வரை கூட இறந்த தன் கணவனுக்காக தர்ப்பணம் செய்யலாங்க. விதவிகள் மறுமணம் செய்து கொண்டாலோ அல்லது வேறு ஒருவருடன் தாம்பத்திய உறவை மேற்கொண்டாலோ இந்த தர்ப்பண காரியங்களை செய்யவே கூடாதுங்க. கணவன் உள்ள பெண்கள் அமாவாசை அன்று தர்ப்பண காரியங்களில் ஈடுபடவே கூடாதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.